ஹரியோம். நேத்துக்கு மாதிரி இன்னைக்கும் நம்ம வந்து பிராத்தஸ்மரணத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிண்டு த்ரீ டைம்ஸ் ஓம் சொல்லலாம். நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் பிராத்தஸ்மரணம் வந்து நம்ம எல்லாரும் நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. प्रातस्मरामि हृति संस्फुरदात्मतत्त्वम् प्रातस्मरामि हृति संस्फुरदात्मतत्त्वम् सच्चित् सुखं परमहं सगतिं तुरीयम् सचेत् सुखं परमहं सगतिं तुरीयम् यत् स्वप्न जाग्र सुषुप्तिमवैति नित्यम् यत् स्वप्न जाग्र सुषुप्तिमवैति नित्यम् तद् ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्कः निष्कलमहं न च भूतसङ्कः प्रातर्भजामि मनसा वचसा भगम्यम् प्रातर्भजामि मनसा वचसा भगम्यम् वाचो विभाति निखिलाय दनुग्रहेण वाचो विभान्ति निखिलाय दनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेव मदमच्युद बाहुरग्रियम् तं देवदेव मजमत्युद बाहुरग्रियम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगत शेषमशेषमूर्तौ यस्मिन्निदं जगत शेषमशेषमूर्तौ रज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै रज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै. இப்போ வந்து குரு ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன
தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்தாவரம் ஜங்கமம் வ்யாப்தம் யத்கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சின்மயம் வ்யாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜஹ வேதாந்தாம்புஜ சூர்யோ யஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சைதன்ய சாஸ்வத சாந்த வ்யோமாதீதோ நிரஞ்சன பிந்துநாத கலாதீத தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஞான சக்தி சமாரூட தத்வமாலா விபூஷித முக்தி முக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அநேக ஜன்ம சம்ப்ராப்த கர்ம பந்த விதாஹினே ஆத்ம ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சோஷணம் பவ சிந்தோஶ்ச ஞாபனம் சார சம்பதஹ குரோர் பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபஹ தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மன்னாத ஸ்ரீ ஜகன்நாதஹ மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹ மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருராதிரணாதிஶ்ச குருஃ பரமதைவதம் குரோர் பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ.
ஹரி ஓம் குருவே சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ரெண்டு ஸ்லோகத்தை சேர்ந்து சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஆகும். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் ப்ராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்ம ஹ்ருத சதா வ்யசனினஹ தத் ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபி சாத்ய சாதன யுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்ய பதவீம் ஸ்வாபீஷ்ட ரூபாம் யதஹ தத் ப்ராப்த்யை ப்ரபு சம்விதாபி க்ருபயா த்ரையந்த சாராண்விதா வண்டீ காடக மத்ய கவி சமம் ப்ரோத்ஸாஹயந்தி நரான் ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே சன்மார்ககானாம் சதாம் தத் விஷ்ணோ பரமம் பதம் ச சஹசா கந்தும் மனிஷாவதாம். முதல் ஸ்லோகத்துல வந்து ஆத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற லிமிட்டேஷன் பத்தி அவர் அதுல எக்ஸ்பிளைன் பண்ண. இப்ப இந்த இருக்கிற ஜீவராசிகளிலேயே வந்து ஹியூமன் பீயிங் தான் சுப்பீரியர், அதுல எந்த விதமான டவுட்டும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் வந்து சுப்பீரியர் இன்டெலெக்ட் இருக்கு இல்லையா, அதனாலதான் நிறைய சயின்டிபிக் டிஸ்கவரி எல்லாம் அவனால வந்து பண்ண முடியறது. அப்ப சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதனால பாசிபிள் ஆகுறது அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு தான் வந்து சுப்பீரியர் இன்டெலெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவனுக்கு வந்து இந்த கைகள் இருக்குல்ல, அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லி ஆபரேஷனல் ஹேண்ட்ஸ். இந்த கை இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து நிறைய வேலைகளை வந்து பண்ண முடியறது. அப்ப இன்டெலெக்ட வந்து சயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஹேண்ட்ஸ வந்து டெக்னாலஜிக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஆனா அனிமல்ஸுக்கு வந்து இது ரெண்டுமே இல்லை. இப்ப வந்து அவளுக்கு பார்த்தோம்னா அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ரெண்டு கையை கூட வந்து அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, காலா தான் அதனால வந்து பயன்படுத்த முடியறது. ஏன்னா வந்து கைகள் வந்து ஃபுல்லி இவால்வ் ஆகாத காரணத்தினால, அதனாலதான் நம்ம அனிமல்ஸ் வந்து நாலு கால் பிராணி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அடுத்தது மனுஷனுக்கு வந்து என்ன இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கம்யூனிகேஷன் அவனால வந்து பண்ண முடியறது. அந்த கம்யூனிகேட்டிங் ஸ்கில் வந்து அவனுக்கு இருக்கு. ஸோ அது இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா, சக மனுஷனோட சேர்ந்து அவனால வந்து கலெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியறது. குரூப் எஃபர்ட் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறதுனால வந்து பாசிபிள் ஆகுறது. அப்போ சயின்ஸு டெக்னாலஜி இந்த கம்யூனிகேஷன் ஆர் இந்த கலெக்டிவ் எஃபர்ட் இதெல்லாம் தான் வந்து மனுஷனை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லிவிங் பீயிங்கா ஆக்குறது. அதனாலதான் ஹோல் வேர்ல்டையே வந்து இவனால வந்து கான்க்வர் பண்ண முடியுது. ஸோ கான்க்வர் பண்ணதான் அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஆனா பாவம் இவனுக்கு வந்து லைஃபோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரியல, இந்த லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு இவனுக்கு தெரியல, அவனுக்கு வந்து இந்த லைஃபோட கோல் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இப்ப கோலே தெரியாததுனால அதை அடையறதுக்கான வழியும் வந்து இவனுக்கு தெரியல.
அதனால ஆத்தர் என்ன சொல்றார், மனுஷனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாத்திய சாதன யுகம் ந ஜானந்தி. இப்ப இக்னோரன்ஸ் இருக்கு அவனுக்கு, கோல் என்ன அப்படின்றது தெரியல. சோ கோல் பத்தின இக்னோரன்ஸ் இருக்கு, அப்புறம் மீன்ஸ் பத்தின இக்னோரன்ஸும் அவனுக்கு இருக்கு. இதுதான் ப்ராப்ளம் இல்லையா. பட் அட் த சேம் டைம் ப்ராப்ளம்கான சல்யூஷனும் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேதம் அப்படிங்கிற பொக்கிஷம் மூலமா அதுக்கான தீர்வையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். சோ வேதம் கொடுத்தது மூலமா அந்த இக்னோரன்ஸ் ப்ராப்ளம்க்கு ஒரு சல்யூஷனும் பகவான் கொடுத்திருக்கார். வீக்னஸ் இருக்குதான் ஒத்துக்கிறோம், ஆனா சப்போர்ட்டும் கண்டிப்பா அதுக்கு இருக்கு. அப்ப இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன, இந்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அந்த வீக்னஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது தான் நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த். அதுதான் பெரிய ஸ்ட்ரென்த். இன்ஃபேக்ட் ஒன்ஸ் நம்ம வந்து வீக்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இப்போ டிசைட் பண்ணலாம். என்ன டிசைட் பண்ணலாம், இந்த வீக்னஸை வந்து போக்குறதுக்கு நான் வெளியிலேருந்து ஹெல்ப்பை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணலாம். அப்ப இந்த அவுட்சைட் ஹெல்ப் என்னது, அதுதான் வேதம். அந்த வேதத்தோட ஹெல்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், மனுஷன் வந்து டிசைட் பண்ணணும். சப்போஸ் அவன் வந்து வெளியில இருக்கிற ஹெல்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான்னு சொன்னா, அவனே ஈஸ்வராக்கு ஈக்குவலா ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் லிமிட்டேஷன் பத்தி சொல்றது இல்லையா, ரெண்டாவது ஸ்லோகம் அண்ட் மூணாவது ஸ்லோகம் வந்து அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குல்ல அந்த வேதம், அதை பத்தி சொல்றது. இப்போ வேத ரூபத்துல இருக்கிற சப்போர்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேதம் அது வந்து நாலு வேதங்களாக அவைலபிளா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன நாலு வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வ. அதர்வன இப்ப இந்த யஜுர் வேதம் இருக்குல்ல, இந்த யஜுர் வேதத்திலேயே வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுவும் நம்மளுக்கு தெரியும் என்ன ரெண்டு பிரான்ச்சஸ், கிருஷ்ண யஜுர் வேதம், சுக்ல யஜுர் வேதம். ஒவ்வொரு வேதத்திலையும் பார்த்தோம்னா நிறைய சாக்கைகள் இருக்கு, சாக்கான பிரான்சஸ் நிறைய சாக்கைகள் இருக்கு. அப்ப நாலு வேதம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப நம்ம வந்து அஞ்சு வேதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ யஜுர் வேதத்துல அந்த ரெண்டு பிரிவு இருக்கிறதுனால அதையும் சேர்த்துட்டோம்னா அஞ்சு வேதம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அப்ப ஒரிஜினலா இந்த அஞ்சு வேதத்துல பார்த்தோம்னா 1180 பிரான்சஸ் இருந்தது, சாக்கைகள் இருந்ததா சொல்லப்படுறது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப கிருஷ்ண யஜுர் வேதத்துல ரெண்டு சாக்கை ரொம்ப ப்ராமினா இருக்கு, என்னது அப்படின்னா கட சாக்கா அண்ட் தைத்திரிய சாக்கா. இந்த கட்ட சாக்கா இருக்குல்ல, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேரு காட்டகம் அப்படின்னு பேர். அண்ட் ஒவ்வொரு வேதத்தோட ஒவ்வொரு சாக்கையிலையும் வந்து கர்ம காண்ட போர்ஷனும் இருக்கும், ஞான காண்ட போர்ஷனும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். கர்ம காண்டம் அப்படிங்கிறது வந்து கர்மத்தை பத்தின டீடைல்ஸ கொடுக்கும். ஸோ அந்த கர்மா பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து இந்த அனித்ய ஆனந்தம் கிடைக்கும். ஞான காண்டம் ஞானத்தை பத்தின டீடைல்ஸ நம்மளுக்கு கொடுக்கறது, அது மூலமா நம்மளுக்கு நித்திய ஆனந்தம் கிடைக்கிறது. ஸோ கர்ம காண்டம் மூலமா ஃபைனைட் பிளஷர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ஞான காண்டம் மூலமா நம்மளுக்கு நித்யானந்தம் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஞானம் மூலமா நம்மளுக்கு நித்யானந்தம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வேதத்துடைய காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். வேதம் வந்து இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியா என்ன சொல்றா அப்படின்னா, கட்டோ உபனிஷத்தை பத்தி எக்ஸ்பிளிசிட்டா இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து பேசுறார். ஸோ கட்டோ உபனிஷத் எந்த போர்ஷன் ஆஃப் தி வேதத்துல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஞான காண்ட போர்ஷன் ஆஃப் தி வேதா இல்லையா. இப்போ கிருஷ்ண யஜுர் வேதத்தோட காட்டக சாக்கால இந்த கட்டோ உபனிஷத் இடம்பெறது. அப்ப கிருஷ்ண யஜுர் வேதத்தோட
காட்டக்க சாக்கால கர்ம காண்டமும் இருக்கும், ஞான காண்டமும் இருக்கும், இல்லையா? ரெண்டு போர்ஷனுமே இருக்கும். இப்ப இந்த ஞான காண்ட போர்ஷன்ல தான் இப்ப இந்த உபனிஷத் வருது. இப்ப இந்த போர்ஷனை வந்து நாம காட்டக உபனிஷத் அப்படின்னு சொல்றோம், ஆர் கட்டோ உபனிஷத், ரெண்டு பேருமே வந்து இதுக்கு இருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கட்டோ உபனிஷத் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஆதிசங்கரர் வந்து தன்னோட தசோ உபனிஷத் பாஷ்யத்துல கட்டோ உபனிஷத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. இப்ப வந்து கட்டோ உபனிஷத் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஸ்பெசிஃபிக்கா ஆத்தர் வந்து கட்டோ உபனிஷத் பத்தியே பேசுற, அதனால நம்ம எல்லாருக்குமே வந்து இது மறுபடியும் நம்ம வந்து ஒரு அந்த இடத்தெல்லாம் ரீவிசிட் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா இருக்கிற வாளுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, கட்டோ உபனிஷத்தை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரியும் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப கட்டோ உபனிஷத்துல மொத்தம் வந்து எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டருக்கு பேர் அத்தியாயகா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து மூணு மூணு செக்ஷன் இந்த கட்டோ உபனிஷத்துல இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா கட்டோ உபனிஷத்துல ஆறு செக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனையும் வள்ளி அப்படின்னு நாம சொல்றோம். இந்த கட்டோ உபனிஷத்துடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்கார், ரெண்டாவது ஸ்லோகத்தையும் மூணாவது ஸ்லோகத்தையும் அமைச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் தன்னோட கீயா ஆத்தர் வந்து பயன்படுத்தியிருக்கார். இந்த ஹோல் ஜீவ யாத்திராவையே வந்து டெவலப் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பேஸ் பண்ணி தான், கட்டோ உபனிஷத்துடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் பேஸ் பண்ணி ஆத்தர் வந்து இந்த ஜீவ யாத்திரா அப்படிங்கிற விஷயத்தையே வந்து டெவலப் பண்ணி நம்மளுக்கு எடுத்துன்னு போற. இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறார். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் எதோட ஆரம்பிக்கிறது, கட்டோ உபனிஷத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன் எதோட ஆரம்பிக்கிறது, ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது. சரி, இந்த கதையெல்லாம் எதுக்கு வந்து உபனிஷத் சொல்றது அப்படின்னா, இந்த குரு அண்ட் சிஷ்யாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக இந்த கதையானது இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. இப்ப அந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு ரொம்ப பாப்புலர் அந்தனர் ஒருத்தர் வாஜஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு அந்தனர், அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய யாகமானத அவர் பண்றார். ஸோ அந்த யாகம் பண்ணினா யார் பண்றாளோ அவளுக்கு வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போறதுக்கான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு அவர் பண்றார். அந்த யாகத்தோட பேர் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, அந்த யாகத்தோட பேரு விஸ்வஜித் யாகம். இந்த யாகத்துடைய ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்கிட்ட வந்து என்னெல்லாம் பொசஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த யாகத்துடைய தட்சிணாவா அந்த பண்றவர் கொடுத்துடணும். டோட்டலா என்ன வச்சுருக்காரோ மொத்தத்தையும் வந்து தட்சிணாவா கொடுத்துடணும், அதுதான் வந்து இந்த யாகத்தோட ஒரு ரூல். இப்ப இந்த யாகத்தை வந்து இவர் நடத்தின்னு வர்றார். ஸோ கடைசியா வந்து இந்த தட்சிணா போர்ஷன் வந்து ஏற்படுறது. ஸோ கொடுக்கணும், எல்லாம் இருக்கிறது எல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து நிறைய பசுலாம் இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து இப்ப அவர் தானம் பண்ணணும். அந்த போர்ஷன் வரும்பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற பசுலாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப வயசான பசுவா இருக்கு. ஸோ வயசாயிடுது அப்படிங்கிறதுனால அது வந்து நிறைய டிசீசஸ் அதெல்லாம் வந்துடும் இல்லையா, நேச்சுரல் அதெல்லாம், அண்ட் எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி அது ஆயிடுறது. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் போற கதியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாகனம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு கூட ஒரு தெம்பு தேவைப்பட்டதுல, அந்த தெம்பு கூட பாவம் இந்த பசுக்கள் கிட்ட எல்லாம் இல்லை. இப்ப எப்படியோ அது வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பீதோதகா ஜக்த திருணா துப்த தோகா நிரீந்திரியா அனந்தா நாம தே லோகா தான் ச கச்சதி தாதத்து. இப்ப வந்து இந்த மந்திரம்லாம் வந்து கட்டோ உபநிஷத்துல நம்ம படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருக்கிற பசுவை வந்து இந்த வாஜஸ்ரவஸ் வந்து தானமா இப்போ கொடுக்க போறார். அப்படி கொடுக்க போறார் அப்படின்ற நேரத்துல
இந்த வாஜஸ்ரவசோடைய குமாரன் நச்சிகேதஸ் அப்படிங்கிற குமாரன் வந்து அந்த இடத்துக்கு வரான். குமாரஹா அப்படின்னு சொன்னதுனாலேயே அவனுக்கு வந்து கண்டிப்பா 10 வயசுக்குள்ளதான் இருக்கணும். ஒரு 7-8 வயசு பாலகனா அவன் வந்து இருப்பான். இப்ப குமாரஹா வந்து 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு பாய் அப்படின்னு சொன்னா, குமாரி எப்படி இருப்பா, 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு கேர்ளா இருக்கணும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், கல்யாணம் ஆகல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா குமாரி அப்படின்னு நம்ம போட்டுறோம். வயசு என்னன்னு கேட்டா 80 அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. ஆனா குமாரி அப்படிங்கறது ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, 10 வயசுக்கு உட்பட்ட பொன் குழந்தைய நம்ம அப்படி அட்ரஸ் பண்ணலாம். இப்ப இந்த நச்சிகேதஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தோ ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்கு எல்லா சாஸ்திரமும் வந்து தெரிஞ்சிருந்தது. சோ போய் படிச்சுட்டு வந்திருக்கான். சோ ஓரளவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்ச பையனா அவன் இருக்கான். அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, எதுக்குமே உபயோகம் இல்லாத இந்த பசுவை போய் அப்பா வந்து கொடுக்குறேன்னு சொல்றாளே, அதுக்கு பதிலா ஏதோ கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கிற எண்ணெய் வந்து யாருக்காவது கொடுத்தா பெட்டரா இருக்கும்ல அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு ஐடியா தோன்றுறது. சோ அவன் வந்து அவ அப்பா கிட்ட போய் இந்த ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்றான். அப்பா, நீங்க வந்து இந்த யாகத்தோட தட்சிணையா என்ன யாருக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் வந்து அவ அப்பா கிட்ட போய் கேக்குறான். இப்ப அப்பா வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து யாகம் முடியணும் அப்படிங்கிற டென்ஷன் இந்த அப்பாவுக்கு. லாஸ்ட் போர்ஷன் வந்துட்டு இதை வந்து நல்லபடியா முடிச்சு இந்த யாகத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த யாகத்துடைய எஜமானனா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம சாப்பிட்டுருக்க கூடாது, விரதம் இருக்கணும் இல்லையா, அப்பதான் நம்ம வந்து யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா அவருக்கு வந்து அந்த நேரத்துல பசியும் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மனநிலையில அந்த வாஜஸ்ரவசானவர் இருந்தார். இப்போ இவன் போய் இப்படி கேட்ட உடனே அதுவும் வந்து நாக் பண்ணி இவன் கேட்கறான். இவன் கேட்ட உடனே அவர் கோபத்துல வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, உன்னை நான் வந்து யமதர்ம ராஜாக்கு கொடுத்தேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்மளாம் வந்து பசங்களை திட்டும் பொழுது கோ டு ஹெல் அப்படிலாம் வந்து ஒரு கோபத்துல சொல்லிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாஜஸ்ரவஸ் வந்து கோ டு ஹெவன் அப்படின்னு திட்டிடுறார். எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து திட்டுறோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அதை மீன் பண்ணிலாம் வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா, ஏதோ ஒரு கோவத்துல அந்த மாதிரி சொல்லிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நாமளே வந்து நீ எப்படி இருந்தாலும் வந்து திருந்த போறது இல்லை, ஏதோ நான் கோவத்துல சொல்லிட்டேன், அதனால நீ பெருசா எதுவும் மனசுல வந்து ரொம்ப பெருசா எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் பசங்க எப்படி இருந்தாலும் வந்து அதை பெருசாலாம் எடுத்துக்க போறது இல்லை, சீரியஸா அவ டெஃபினட்டா எடுத்துக்க மாட்டான், அது வேற விஷயம். பட் இங்க வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி கிடையாது. நச்சிகேதஸ் வந்து தன்னோட அப்பா சொன்னதை ரொம்ப சீரியஸா அவன் வந்து எடுத்துட்டான். ஏன்னா இந்த யாகசாலை இருக்குல்ல, இந்த யாகசாலையில இருக்கும் பொழுது ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பேசுறது சத்தியமா இருக்கணும், அது வந்து ஒரு தீட்சா விரதம். சத்தியம் பேசணுங்கிறது ஒரு கண்டிஷன் யாகசாலையில. ஸோ அவனுக்கு யாகசாலாவோட ரூல்ஸ் எல்லாமும் தெரியும். அதனால நச்சிகேதஸ் என்ன பண்ணிட்டான், அது ரொம்ப சீரியஸா எடுத்துண்டு தன்னோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ வந்து யம தர்ம ராஜாவை மீட் பண்றதுக்கு அவன் வந்து கிளம்பிட்டான். ஸோ யமலோகம் போறதுக்கு கிளம்பிட்டான். எப்படி அவன் வந்து யமலோகத்துக்கு டிராவல் பண்ணுவான், இப்போதான் ஆல் ஃப்ளைட்ஸ் வந்து எதுவுமே வந்து போறது இல்லையே, எல்லாமே லாக்டவுன்ல இருக்கே அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ நம்ம, ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸும் அது கிடையாது, அது தாத்பரியம் கிடையாது. இப்போ அவன் வந்து யமலோகத்துக்கு போய் ரீச் பண்ணியாச்சு. அங்க போய் பார்த்தா அவனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, யம தர்ம ராஜா அவருடைய வீட்டுல இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிய வருது. அதாவது யம தர்ம ராஜா ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருக்கார். ஏன்னா யம தர்ம ராஜா வந்து எந்த விஷயத்துக்கு இன்சார்ஜ்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவருக்கு எப்படிப்பட்ட வேலை இருக்கும், ஸோ 24/7 அவர் வந்து பிஸியாவே இருப்பார். ஸோ ஏதோ வேலை நிமித்தமா அவர் வந்து எங்கேயோ போயிட்டார். அதனால நச்சிகேதஸுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவன் வந்து யம தர்மராஜாவோட வீட்டுக்கு வெளியில தங்க வேண்டியதா போச்சு. ஏன்னா யம தர்மராஜா இல்லாத பொழுது அவர் வீட்டுல வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் இருந்திருக்கா. அப்போ அந்த காலத்துல எல்லாம் லேடிஸ் மட்டும்தான் ஒரு வீட்டுல இருந்தா அப்படின்னா எந்த வித யார் எந்த ஜென்ட்னும் வந்து உள்ள போக மாட்டான், அது வந்து ஒரு ரூல். அதையும் வந்து நச்சிகேதஸ் தெரிஞ்சு வச்சிருந்தான், அதனால அதை
ஃபாலோ பண்ணினான். ஸோ வீட்டுக்குள்ள போகாம வெளியிலேயே அவன் வந்து வெயிட் பண்ணான். வெளில வந்து ஒரு 3 நைட் அவன் வந்து வெயிட் பண்றான். அதுக்கப்புறமா யம தர்மராஜா திருப்பி வந்துடுறார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறமா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றார், இந்த மாதிரி ஒரு பிராமண பையனை நம்ம வந்து வெளியிலேயே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டோமே. அதிதி தேவோ பவ இல்லையா, ஒரு அதிதி வரா அப்படின்னு சொன்னா அவளை நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் இல்லையா, காடுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவளை நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஆனா யமதர்மராஜா நினைக்கிற இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நிலைமை வந்துடுதே, இப்படி பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு வருத்தப்படுற. ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு 3 வரத்தை கொடுக்குற, உனக்கு என்ன வேணுமோ நீனு கேளு. 3 நாள் வெயிட் பண்ண வச்சதுக்காக 3 வரம் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுறது. இப்ப இந்த நச்சிகேதஸ் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் வரம் மூலமா தன்னுடைய அப்பாவோட மன நிம்மதியை வந்து அவன் கேட்டு வாங்கிக்கிறான். ஏன்னா அப்பா வந்து இவனை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா, மிஸ் பண்ணுவார் அப்பா இவனை, அதனால மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கும் அவரோட அப்பாவோட மனசு. அதனால அப்பாவோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இவன் வந்து 1 வரத்தை யூஸ் பண்றான். 2வது வரம் வந்து ஒரு ரிச்சுவல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த ரிச்சுவல் பண்றது மூலமா ஒரு பர்சன் வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போக முடியும். அந்த ரிச்சுவலுக்கு பேரு நாச்சிகேத யாகம் அப்படின்னு பார்த்தோம். அந்த நாச்சிகேத யாகம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்வர்கலோகம் டெஃபினட்டா கிடைக்கும். அதே அந்த நாச்சிகேத யாகத்தை ஒரு உபாசனாவோட சேர்த்து பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிரம்மலோகமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உபாசனா பேர் என்ன, விராட் உபாசனா இல்லையா. அப்ப அந்த நாச்சிகேத யாகம் பிளஸ் விராட் உபாசனா ரெண்டும் சேர்த்து பண்ணினோம் அப்படின்னா பிரம்மலோகமே வந்து நம்மளுக்கு கை கூடும். அப்ப கர்ம உபாசன சமுச்சய அப்படின்னு நாம பார்த்தோம். ஸோ ஹையர் லோகம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து 2வது வரம் மூலமா அவன் கேட்டு தெரிஞ்சுட்டான். 3வது வரம் மூலமா அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நித்யானந்தம் வேணும்னு கேட்கறான். ஸோ ஆத்ம வித்யா அதை பத்தி அவன் வந்து கேட்கறான். இப்போ 2 வாட்டி ஆக்சுவலா இவன் வந்து இந்த ஆத்ம வித்யா வேணும்னு சொல்றான். ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷே அஸ்தி தேகே நாயம் அஸ்தீதி சைகே ஏதத் வித்யா மனுசிஷ்டஸ்த்வயாகம் வரணாமேஷ வரஸ்திருத்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் 1 வாட்டி சொல்றான். பட் இந்த இடத்துல வந்து அவன் கேட்கறது ரொம்ப கிளியரா இல்லாத காரணத்தினால, அவன் கேட்கறது வந்து ஒரு வேக்னஸோடு இருக்கிற காரணத்தினால அவனே அதை மறுபடியும் பின்னாடி வர மந்திரங்கள்ல கிளாரிஃபை பண்றான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதாத் கிருதாத் அந்யத்ர பூதாஷ்ட பவ்யாஷ்ட யத் தத் பஷ்யசி தத் வத அப்படின்னு பின்னாடியே வந்து இன்னொரு வாட்டியும் வந்து இந்த விஷயத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கறத அவன் தெளிவுபடுத்துறான். ஸோ ஆக்சுவலி அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நித்யானந்தம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். இதை கேட்ட உடனே யம தர்மராஜா வந்து இந்த விஷயத்த அடையறதுக்கான குவாலிஃபிகேஷன் இவனுக்கு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா இந்த விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படுறது. அதனால நச்சிகேதஸுக்கு அவர் நிறைய டெஸ்ட் வைக்கிறார். எப்படி அப்படின்னா நிறைய அனித்திய விஷயங்கள்லாம் வந்து ஆஃபர் பண்ணி டெம்ப்ட் பண்றார். பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து எது மேல வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற பவர், பொசிஷன், பொசஷன் இல்லையா, இதுல எல்லாம் தான் நம்ம வந்து ரொம்ப வேல்யூ வச்சிருக்கோம். அதனால யம தர்மராஜா இது எல்லாத்தையுமே வந்து ஆஃபர் பண்றாரு. என்னெல்லாம் மேக்சிமம் அவனுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆஃபர் பண்றேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ போட் கிளப் ரோட்ல வந்து ஒரு பெரிய வீடு கொடுக்குறேன், லேட்டஸ்ட் கார் கொடுக்குறேன், புத்திர பௌத்திராதிகள் எல்லாமே உனக்கு நான் கொடுக்குறேன், அதுவும் எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உனக்கு நான் ஆஃபர் பண்றேன். இப்போ சாஸ்திரிக் லாங்குவேஜ்ல யம தர்மராஜா என்ன கொடுக்குறேன்னு சொல்றார், எல்லா அர்த்தகாமாவையும் நான் வந்து உனக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றார். சதாயுஷ புத்திர பௌத்ரான் ரிணீஸ்வர் பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்ய
அஸ்வான் பூமோ மகதாயதனம் பிரணீஸ்வ ஸ்வயம் ச ஜீவ சரதோ யாவதிச்சசி ஏதத்துல்யம் யதி மன்யசே வரம் பிரணீஸ்வ வித்தம் சிரஜி சிரஜீவிஷாம் ச மகாபூமௌ நசிகேதஸ்வமேதி காமானாம் த்வா காமபாஜம் கரோமி. உனக்கு என்னெல்லாமோ தரேங்கிற புத்திர பௌத்திராதிகள் பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வகா எல்லாமே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றார். உனக்கு வந்து இந்த பிருத்திவிக்கே ராஜாவா ஆகணுமா சொல்லு, அதை கூட என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற. ஸோ உனக்கு வந்து இது எல்லாமே வந்து திருப்தி படுத்தல உன்ன இப்ப ஆஃபர் பண்றேனே, அந்த விஷயம் எல்லாம் எதுவுமே உனக்கு வந்து திருப்தி ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது உன் மைண்ட்ல நீ நினைச்சுட்டு இருக்கியா, இதை விட பெருசா நீ வேற ஏதாவது நினைச்சுட்டு இருக்கேன்னா அதை நீ என்கிட்ட கேளு, டெஃபினட்டா நான் உனக்கு தரேன் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுற, என்ன கண்டிஷன், நீ வந்து மோட்சம் மட்டும் வேணும்னு கேட்டுடாத அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுற, பாக்கி எல்லாமே வந்து உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்ற. இமேஜின் பண்ணி பாருங்கோ, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் உனக்கு இதெல்லாம் தரேன்ப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ வந்து உபனிஷத் கிளாஸ்க்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது யம தர்மராஜா வந்து மனசு மாறிட போறார் அப்படின்னு சொல்லி முதல்ல அது எல்லாத்தையும் கொடுங்கோ அப்படின்னு வாங்கி வச்சுப்போம். மோட்சம் அதுதான் வந்து எப்பயுமே இருக்கும்னு சொல்றீங்களே, அது மாட்டுக்கு இருக்கட்டும், அதை நம்ம வந்து அப்புறமா பாத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது இல்லையா. அப்புறம் யம தர்மராஜா வந்து சொல்றார், அது மட்டும் இல்ல, ஏஏ காமா துர்லபா மர்த்தியலோகே சர்வான் காமாம் சந்தத பிரார்த்தியஸ்வ இமா ராமா சரதா சதூர்யா நஹீத்ருஷா லம்பனியா மனுஷ்யை ஆபிர் மத் பிரத்தாபி பரிச்சாரயஸ்வ நச்சிகேதா மரணம் மானு மானு பிராக்ஷுஹு அப்படின்னு சொல்றாரு. ஓ உனக்கு இப்ப நான் ஆஃபர் பண்ணிருக்கேனே, இதெல்லாம் வந்து இகலோக அர்த்த காமதான், உனக்கு இதுல திருப்தி இல்லை அப்படின்னா சொல்லு, நான் உனக்கு பரலோக அர்த்த காமத்தையும் கொடுக்குறேன் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்ற. அப்ப பரலோக அர்த்த காமாவ எது ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா தர்ம அப்படிங்கிற புருஷார்த்தம் வந்து பரலோக அர்த்த காமாவ ரெப்ரசென்ட் பண்றது இல்லையா, தர்மா ஆர் புண்ணியம். அப்ப புண்ணியம் வந்து நிறைய இருந்தாதானே நம்ம வந்து வேற லோகத்துல இருக்கிற அந்த சுகங்கள் எல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் இல்லையா. அப்போ பரலோக அர்த்த காமத்தையும் வந்து நான் உனக்கு தரேன், அதையும் நீ வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. அப்படின்னா என்ன பண்றார் அப்படின்னா, தர்ம அர்த்த காம மூணு புருஷார்த்தத்தையுமே வந்து நச்சிகேதஸுக்கு ஆஃபர் பண்றார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மோக்ஷ புருஷார்த்தத்தை பத்தி மட்டும் நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு சொல்ற. சோ இப்ப இந்த இடத்துல நச்சிகேதஸ் சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கான் இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃப்ரீ வில்ல நாம வந்து இந்த இடத்துல பயன்படுத்தணும். உனக்கு வந்து அனித்ய ஆனந்தம் வேணுமா இல்லைன்னா நித்திய ஆனந்தம் வேணுமா, இங்க நச்சிகேதஸ் இது ரெண்டுத்த ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப அவன் என்ன சொல்றான், எல்லாமே ரொம்ப ஃபைன் ஒண்டர்ஃபுல், நீங்க எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம், ஆனா இது எல்லாத்தையும் நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நச்சிகேதஸ் யம தர்மராஜா வச்ச டெஸ்ட்ல வந்து ஃப்ளையிங் கலர்ஸோட பாஸ் பண்றான் இல்லையா. அவன் வந்து குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தை அப்படின்னு வேற சொல்றேன். ஸோ அவனுக்கு டெஃபினட்டா வந்து மெச்சூரிட்டியே இருக்காது. இப்போ யம தர்மராஜா ஆஃபர் பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தோட வேல்யூலாம் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, தெரியாத காரணத்தினாலதான் அவன் வந்து எல்லாத்தையும் அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு நம்ம வந்து தப்பா நினைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நச்சிகேதஸ் கிளாரிஃபை பண்றான். என்ன சொல்றான், நான் தெரிஞ்சேதான் இத வந்து ரிஜெக்ட் பண்றேன். சோபாவா மர்த்தியஸ்ய யதந்த கைதத்து சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜகா அப்படி சர்வம் ஜீவித மல்பமேவ தவைவ வாகாஸ்தவ நிருத்ய கீதே அப்படின்னு சொல்றான். நான் வந்து அதுல இருக்கிற தோஷத்தை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான், அதனால ஐ ரிஜெக்ட் தெம், விவேகஜன்ய வைராகியத்தினால நான் அதை எல்லாத்தையும்
ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகா, எல்லாமே போயிடும், இன்னைக்கு இருந்ததுன்னா அது டெஃபினட்டா ஒரு நாள் போயிடும். அப்போ எல்லாத்துலயுமே வந்து தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு இது எல்லாத்துலயும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு ஆத்தர் பத்ருஹரி அப்படிங்கிறவர் வந்து வைராக்கிய சதகம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் தோஷம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற. போகே ரோக பயம், குலே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம், மானே தைன்ய பயம், பலே ரிப்பு பயம், ரூபே ஜரயா பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே கல பயம், காயே கிருத்தாந்தா பயம், சர்வம் வஸ்து பயான்விதம், புவினுதாம் வைராகியமேவா வைராகியமேவ அபயம். அந்த தோஷ தரிசனம் எப்படி பண்ணணும்? போகே ரோக பயம், இந்த சென்ஸ் பிளஷர்ஸ்ல வந்து நம்ம இன்டல்ஜ் ஆனா என்ன பயம் நம்மளுக்கு? ரோக பயம். எதை வந்து நம்ம எக்ஸஸா பண்ணினாலும் அதனோட ரிசல்ட்டா நம்மளுக்கு டிசீஸ் நிச்சயமா கிடைக்கும். அது ஈட்டிங்கோ ஸ்லீப்பிங்கோ எந்த விஷயம் நம்ம வந்து எக்ஸஸா பண்ணாலும் என்ன பயம் நம்மளுக்கு? ரோகம் டெஃபினட்டா வந்துடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்ப சர்வேந்திரியானா ஜரயந்தி தேஜகா இல்லையா. குலே சுதி பயம், சப்போஸ் நம்மளுக்கு வந்து நல்ல புண்ணிய பலம்லாம் இருந்து ஒரு நல்ல ஃபேமிலியில நம்ம வந்து பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அட்மாஸ்பியர் கிடைக்கிறது அப்படின்னா, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவளுடைய பேரண்ட்ஸ் அவள்லாம் வந்து ஒரு நல்ல பேரோட இந்த சொசைட்டியில வாழ்ந்திருக்கா அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பேரை நம்ம வந்து கட்டி காப்பாத்தணும் இல்லையா. அந்த கான்ஸ்டன்ட் ஃபியர் வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து எந்த விதமான தப்பும் பண்ணிடக்கூடாது இல்லையா. நாம வந்து வெளியில இருந்து என்ன நினைப்போம், வா வாட் அ ஃபேமிலி அவளுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அவளுடைய கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும், எதையும் விட்டுடக்கூடாது. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த நியூஸ் வெளியில போயிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அவளுக்கு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பேரை வந்து அந்த ஆனரை வந்து அவ மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. இப்ப பிரஸ்டீஜ் அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும்? ப்ரெஷர் வந்துடும். அதனால பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கரே வந்தது போல இருக்கு. அப்ப ஃபேமிலி நியூஸ் வந்து வெளியில போயிடக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷர்லயே வந்து அவ பயந்துண்டே இருப்பா. சரி, வித்தே நிருபாலா பயம், சப்போஸ் நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட, என்ன பயம்? அதை எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டாக்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸெம்ட் ஆகலாம் இல்லையா. அந்த கான்ஸ்டன்டா அந்த திங்கிங் வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் கால்குலேஷன் போட்டுட்டே இருப்பேன், இதை தூக்கி எங்க போடலாம், அதை தூக்கி எங்க போடலாம். ஸோ லாபமும் வரணும், அந்த சேம் டைம் டாக்ஸும் வந்து நம்ம எக்ஸஸா கட்டிடக்கூடாது அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணிட்டே இருப்போம். அப்ப பட்ஜெட் செஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேலை பண்றதோ இல்லையா, இவா வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணியே ஆகணும். இப்ப வித்தே நிருபாலா பயம், மானே தைன்ய பயம், சப்போஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம படாத பாடுபடணும் இல்லையா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது கெட்ட விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம அதை கவர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஆனர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஃப்ரஜைலான விஷயம் இல்ல. இந்த நல்ல பேர் அப்படிங்கிறது பலூன் மாதிரி தொப்புன்னு எப்போ உடஞ்சு போகும் அப்படின்னே தெரியாது. அதனால அதை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பலே ரிப்பு பயம், சப்போஸ் நான் வந்து ஒரு பவர்ஃபுல் கிங் வித் பவர்ஃபுல் ஆர்மி அப்படின்னா எனக்கு எப்பயுமே என்ன கான்ஸ்டன்ட் த்ரெட் இருந்துட்டே இருக்கும், நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் எனக்கு வந்துட்டே இருக்கும், எப்ப வந்து அட்டாக் பண்ணுவாளோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப டிஃபென்ஸ்க்கு தான் நம்ம வந்து எந்த கண்ட்ரி பார்த்தாலும் டிஃபென்ஸ்க்கு நிறைய மணி வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரூபே ஜராயா பயம், சப்போஸ் எனக்கு வந்து என்னுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பியூட்டி பார்லர்ஸ் இருந்தாலும் வந்து அது சஃபிஷியண்டா இருக்காது. ஏன்னா ரெகுலரா வந்து நம்ம இந்த ஸ்கின் கேர் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து கேர் எடுத்து பண்ணிக்கணும். இந்த லோஷன் அந்த லோஷன் அதெல்லாம் போட்டு நம்மளை வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்றதுக்கு நாம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஸோ பட் நம்ம என்னதான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த ஓல்டு ஏஜ் வந்து அதுக்கு ஒரு
த்ரெட்டா இருக்கும். சோ ஓல்ட் ஏஜ் பயம் எனக்கு. சாஸ்திரே வாதி பயம், சப்போஸ் நான் வந்து ஒரு பெரிய ஸ்காலர்னு வச்சுக்கோங்களேன், ஸ்காலர் ஆயிட்டா கூட என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு புக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்து எழுதி பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் சுத்தி வந்துருவா, அந்த புக்குக்கு ஆப்போசிட்டா எழுதுற மாதிரி நிறைய. இந்த இப்ப நான் வந்து ஒரு அத்வைத்தின் அப்படின்னா ஒரு துவைத்தின் ஒரு விசிஷ்டா துவைத்தின் அவள்லாம் வந்து என்ன பண்ணுவா, நிறைய அதுக்கு வாதம் பண்றதுக்கு எனக்கு ஆப்போசிட்ல வந்து அவ நிப்பா. சோ கான்ஸ்டன்டா வந்து இப்ப நம்ம அந்த பாக்கி வித்வான்கள் பத்தினா பயந்துட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்வா சன்னியாசி எல்லாம் வந்து எந்த வாதத்துக்கும் ஆக்சுவலி போக கூடாது அப்படின்னு சொல்வா. வாதகா சர்வதா தியாஜ்ய. இப்ப வித்வத் சதஸ் இதெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த சதஸ்ல எல்லாம் வந்து சாஸ்திரிகள் தான் வந்து ஜென்ரலி பார்ட்டிசிபேட் பண்ணுவான். இப்ப குணே கலே பயம், சப்போஸ் எனக்கு வந்து நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கலகம் பண்றவா இருக்கல அவ வந்து எனக்கு த்ரெட்டா இருப்பா. காயே கிருத்தாந்தாத் பயம், அப்ப என்னோட பாடி மேல சப்போஸ் எனக்கு வந்து டிபெண்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பயம், யார் மேல பயம், யம தர்மராஜா மேல எனக்கு பயம் இருக்கும். எப்ப வந்து அவர் அதை எடுத்துட்டு போவாரோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த படத்துல வரா மாதிரி ஒரே பயம் பயம் பயம், வாழ்க்கையே பயமயமாதான் இருக்கு. ஆல்ரெடி இப்போ நம்ம எல்லாருமே வேற ஒரு பயத்துல இருக்கோம், இப்போ இதெல்லாம் வேற நம்ம கேட்கிறோம். ஸோ என்ன கன்க்ளூஷன், சர்வம் வஸ்து பயான்விதம். இப்ப இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லாமே வந்து பயமயம், வைராகியம் மட்டும்தான் அபயம். நச்சிகேதஸ் வந்து என்ன சொல்றான், அவனுக்கு விவேகம் இருக்குன்றான், வைராகியம் இருக்குங்கிறான், மோட்சம் அடையணுங்கிற தீவிர இச்சாவும் இருக்கு அப்படின்னு அவன் காமிக்கிறான். அப்ப நாண்யம் தஸ்மா நச்சிகேதா விரணீதே ந அந்யம், எனக்கு இந்த தவிர வேற ஒரு வரம் வேண்டாம் அப்படின்னு நச்சிகேதஸ் வந்து சொல்றான், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இப்ப கட்டோபனிஷத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நித்யானந்தத்துக்கும் அனித்யானந்தத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம நல்லா அந்த அந்த செக்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நித்யானந்தம் அடையறதுக்கான குவாலிஃபிகேஷனும் வந்து அந்த செக்ஷன்ல இருந்து நம்மள தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ரெண்டாவது வரம் மூலமா ஆக்சுவலி வந்து நச்சிகேதஸ் ஒரு ரிச்சுவல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, ஸ்வர்கலோகம் போறதுக்காக. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேத பூர்வ பாகம் அதாவது இந்த கர்ம மார்க்கம் வந்து அனித்யானந்தத்தை ரெப்ரசென்ட் பண்றது, வேத அந்த பாகம் ஆர் ஞான மார்க்கம் வந்து நித்யானந்தத்தை ரெப்ரசென்ட் பண்றது. இப்ப சாத்திய விவேகம் இருக்குல்ல அது மட்டும் நாம தெரிஞ்சுக்கல, நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சாதன விவேகத்தையும் நாம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப சாத்திய விவேகம் என்னது, நித்தியமா அனித்யமா, அது சாதன விவேகம் என்னது, உனக்கு கர்மம் வேணுமா ஞானம் வேணுமா, அதையும் வந்து யம தர்மராஜா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து செகண்ட் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா. ரெண்டு புது வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரேயஸ் ஸ்ரேயஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பிரேயஸ் அப்படிங்கிறது அனித்யானந்தத்தை குறிக்கிறது, ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நித்யானந்தத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஒரு விவேகி எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்ம சாதனா வந்து அனித்ய ஆனந்தம் தான் அதுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஞான சாதனைக்கு நித்யானந்தம் தான் சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு விவேகிக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும், இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஐடியா இருக்குல்ல, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம்ல இந்த கட்டோபனிஷத்துடைய டோட்டல் விஷயத்தை தான், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செக்ஷனோட விஷயத்தை தான் இந்த மொத்த ஸ்லோகத்தை ஆச்சாரியா வந்து பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கார். பிரபு சம்ஹிதா காட்டக மத்தியம மத்தியம பாக வல்லி. இப்ப வேதத்துல காட்டகனா கட்டோ உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் மூணு செக்ஷன்ல அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல எழுதும் போது கட்டோ உபனிஷத்தை KATHO கத்தோ உபனிஷத் அப்படின்னு எழுதுவா, ஆக்சுவலா அது கத்தோ அப்படின்னு நம்ம படிக்க கூடாது, ஆக்சுவலி அது எப்படி படிக்கணும், கட்டோ ட செகண்ட் ட கட்டோ உபனிஷத் அப்படின்னு தான் இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ வேதம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம வந்து மூணு கேட்டகரியா வந்து பிரிச்சோம் இல்லையா, அது எப்படி நம்மளுக்கு வந்து டீச் பண்றது அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம மூணு கேட்டகரியா பிரிச்சோம் இல்லையா. அதுல வேதம் எந்த கேட்டகரிக்கு கீழே வந்தது அப்படின்னா
பிரபு சம்ஹிதா அதுக்கு கீழே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கமாண்ட் பண்ணினாலே போறோம். அது ஒன்றும் நம்மளுக்கு வந்து சஜஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம், கதையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இருந்தாலும் அது என்ன பண்றது, அவுட் ஆஃப் கம்பேஷன், இந்த வேத மாதா என்ன பண்றா, அவுட் ஆஃப் கம்பேஷன் இறங்கி வந்து ஒரு சுஹ்ருத் சம்ஹிதாவாகவும் காந்தா சம்ஹிதாவாகவும் மாறி, ஞாபகம் இருக்கோ சுஹ்ருத் சம்ஹிதா காந்தா சம்ஹிதா இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த வேதம் வந்து எப்படி இருக்குன்னா புராண இத்திஹாசங்கள் அளவுக்கு அது வந்து இறங்கி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த டீச்சிங்க நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்றது. அது மட்டும் இல்ல, அது வந்து நிறைய இமேஜரி இல்லாமும் நம்மளுக்கு கொடுத்து இன்னும் வந்து டீச்சிங்க சுலபமா நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறது. கவி சமம், கவி சமம்னா எப்படி வந்து ஒரு போயட் வந்து தன்னோட ஐடியாவை ரொம்ப அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணுவாரோ அது மாதிரி வேதமும் பண்றது. எதனால, கிருபையா, கிருபையானா அவுட் ஆஃப் கம்பேஷன். புரோத்சாக யந்தி நரான், இப்ப கட்டோபனிஷத் வந்து எல்லா மக்களையும் வந்து மோக்ஷ மார்க்கம் வரத்துக்கு என்கரேஜ் பண்றது. புரோத்சாக யந்தி அப்படின்னா பெர்சுவேடிங், என்கரேஜிங், இன்ஸ்பயரிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ மக்கள் எல்லாருமே வந்து மோட்ச மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு அட்ராக்ட் பண்றதான் இந்த கட்டோபனிஷத். அப்ப கதையெல்லாம் சொல்லி கதை மூலமா அந்த டிஃபரன்ஸை எடுத்து சொல்லி எது வந்து நித்திய ஆனந்தம் எது அனித்திய ஆனந்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த மனுஷனுக்கு எடுத்து சொல்லி அவனை வந்து மோட்ச மார்க்கத்துக்கு இழுக்கிறதான், அட்ராக்ட் பண்றதான். இப்ப இந்த விஷயம் வந்து கட்டோபனிஷத்துக்கு மட்டும் பொருந்துற ஒரு விஷயம் இல்லை, எல்லா உபனிஷத்துமே ஆக்சுவலி இததான் பண்றது. ஆனா ஆத்தர் வந்து இங்க சாம்பிளுக்காக கட்டோபனிஷத் அப்படிங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரே தவிர்த்து பாக்கி எல்லா உபனிஷத்தும் கூட இதையே தான் பண்றது. ஸோ இந்த டீச்சிங்கை சிம்பிளிஃபை பண்றது தான் வந்து எல்லா உபனிஷத்துமே ட்ரை பண்றது. த்ரையந்த சாரான்விதா, த்ரயி வேதா, த்ரயினா வேதா அப்படின்னு அர்த்தம். ஏன் வேதத்தை த்ரயின்னு சொல்றோம், ரிக் யஜுர் சாம இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படி சொல்றோம். இப்பதானே நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது நாலு வேதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், நம்ம எல்லாருக்குமே நாலு வேதம் இருக்குன்னு தானே தெரியும். அப்ப ஏன் மூணு மட்டும் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு வேதத்தை இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம், அதர்வன வேதம். அதர்வன வேதத்தை ஏன் நம்ம இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அந்த வேதம் இருக்கு இல்லையா அதை வந்து நாம ரிச்சுவல்ஸுக்கு யூஸ் பண்றது கிடையாது. ரிக் யஜுர் சாம இது மூணும் தான் வந்து ப்ராமினா வந்து எல்லா ரிச்சுவல்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணப்படுறது. ரிக்வேதத்துடைய பிரீஸ்ட வந்து நம்ம ஹோதா அப்படின்னு சொல்றோம், யஜுர்வேதத்தை வந்து யஜுர்வேத பிரீஸ்ட் இருக்காரு இல்லையா அவரை வந்து அத்வர்யு அப்படின்னு சொல்றோம், சாமவேத பிரீஸ்ட வந்து உத்காதா அப்படின்னு சொல்றோம். ஹோதா, அத்வர்யு, உத்காதா, இப்ப இவாள்லாம் தான் வந்து ஒரு ரிச்சுவல் நடக்கிறது அப்படின்னா டைரக்டா இவாளாம் தான் வந்து அந்த ரிச்சுவல்ல ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுவான். அத்தர்வன வேத பிரீஸ்டுக்கு டைரக்டா இந்த மாதிரி ரோல் எதுவும் கிடையாது, ரிச்சுவல்ல வந்து உட்கார்ந்து பண்ண வேண்டிய வேலை எதுவுமே வந்து கிடையாது, அதாவது பர்ஃபார்ம் பண்ற டியூட்டி எதுவுமே வந்து அத்தர்வன வேத பிரீஸ்டுக்கு கிடையாது. அப்ப அது இல்லாத காரணத்தினால அத்தர்வன வேத பிரீஸ்ட் என்ன பண்ணிடுவா அப்படின்னா அந்த ரிச்சுவலுக்கு சூப்பர்வைசரா வந்து போட்டுடுவா. இப்போ சூப்பர்வைசரா இருந்து அதெல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா அப்படிங்கிறத இவ வந்து பார்க்கணும். ஸோ ஒரு விதத்துல அட்வான்டேஜ் என்னது, எந்த வேலையும் நம்ம பண்ண வேண்டாம், எந்த நம்ம வந்து உட்கார்ந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை எதுவும் கிடையாது. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு சூப்பர்வைசரா இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அங்க என்ன வேலை நடக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ஒரு அதர்வன வேதி பிரீஸ்டுக்கு வந்து பாக்கி மூணு பேரோட ரோல் வந்து டெஃபினட்டா நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவன் மூணு பேரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த அதர்வன வேதி அந்த பிரீஸ்டுக்கு பேர் வந்து பிரம்மா, அந்த சூப்பர்வைசரா இருக்காரு அவர் பேர் பிரம்மா. இப்போ ஜென்ரலா வந்து இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருப்பாருன்னு பார்த்தா சதுர்வேதியா தான் இவர் இருப்பார். ஸோ நாலு வேதங்களும் டெஃபினட்டா இவருக்கு தெரிஞ்சிருக்கும், வெரி லேர்னட் பர்சனா இவர் இருப்பார். அப்பதான் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பிராய சித்தம்லாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் இவர் வந்து எடுத்து அந்த இடத்துல சொல்வார். ஸோ டைரக்டா ரோல் பிளே பண்ணாத காரணத்தினால
அதர்வண வேதி வந்து டைரக்டா ரோல் பிளே பண்ணாத காரணத்தினால வேதத்துக்கு த்ரயி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. த்ரயந்த த்ரயி வேதம் அப்படின்னா த்ரயந்த என்னது வேத அந்த வேதாந்த சார அன்விதா. அப்ப கட்டோபனிஷத்துல பாக்கி எல்லா உபனிஷத்தோடைய சாரமும் இருக்கு அப்படின்னு டீச்சர் வந்து இங்க சொல்ற. சோ இந்த கட்டோபனிஷத் சாத்தியம் பத்தியும் சாதனா பத்தியும் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பேசுறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே. இப்ப சாதனாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவல் சாதனா இருக்கு இல்லையா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் இமேஜரிய இந்த உபனிஷத் யூஸ் பண்றது. அந்த இமேஜரி பத்தி இப்ப இந்த ஜீவ யாத்ரா டெக்ஸ்ட்ல அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். பட் அந்த இமேஜரியோட பேர் என்னது, கட்டோபனிஷத் என்ன யூஸ் பண்ணிட்டு, ரத கல்பனா இல்லையா. அது கட்டோபனிஷத்துல எங்க வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டருடைய தேர்ட் செக்ஷன்ல நாம அதை பார்த்தோம். சேரியட் ஜேர்னி இமேஜரி அதை பார்த்தோம். ஏவம் இப்படி அது இமேஜரிய வந்து பிரசன்ட் பண்ணி யாருக்கு பிரசன்ட் பண்றது, ரசயத்தே. ரசயத்தே அப்படின்னா யாரெல்லாம் நச்சிகேதஸ் மாதிரி இருக்காளோ அந்த பர்சனுக்காக. இப்ப யாரெல்லாம் நச்சிகேதஸ் மாதிரி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்ப நம்மள நாமளே நச்சிகேதஸோட பக்கத்துல நிக்க வச்சு கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். எப்படி செக் பண்றது, அந்த லிஸ்ட் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாத்துக்கணும். பசு, யானை, குதிரை, ஹிரண்யம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட ஞாபகப்படுத்தி இதெல்லாம் வந்து ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்றா, ஆனா ஒரு கண்டிஷன், கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணாத, காத்தால 7 மணிக்கு லாகின் பண்ணி ஜீவ யாத்ரா கிளாஸ் கேட்காதன்னு சொல்றா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம வந்து என்ன பண்றோம் இந்த இடத்துல அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து நச்சிகேதஸ் மாதிரி இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் கண்டிப்பா வந்து கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா நாம படிக்கிற இந்த வேதாந்தம் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்டையும் கொடுக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் தான் அது. இப்ப மனிஷாவதாம், யாருக்கு வந்து கிளியர் கன்விக்ஷன் இருக்கோ, மோக்ஷம்தான் கோல் அண்ட் அதை அடையறதுக்கு ஸ்ட்ராங் டிசையர், அந்த தீவிர இச்சா யாருக்கு இருக்கோ, மனிஷான நிச்சயா அப்படின்னு அர்த்தம், தீவிர முமுக்ஷுத்வம். எப்படி மெஷர் பண்றது நம்மளுக்கு தீவிர முமுக்ஷுத்வம் இருக்கான்னு, நம்ம பார்த்தோம் இல்ல, ஜென்ரலா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கோம், அந்த டிசையர்ஸ் லிஸ்ட். அந்த 300 பேஜ் நோட் புக் எடுத்தா அதுவே பத்தாது, அப்படியே எழுதிண்டே வந்தோம் அப்படின்னா எத்தனையோ பெரிய லிஸ்டா அது வந்து போயிட்டே இருக்கும். அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட்ல வந்து மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கவே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம அமுமோக்ஷு அப்படின்னு சொல்றோம். அமுமோக்ஷுன்னா அவனுக்கு மோக்ஷத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. எவ்வளோ ஸ்கேன் பண்ணி தேடினாலும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், அந்த லிஸ்ட்லயே அந்த பேரு இல்லை, மோக்ஷங்கிற பேரு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படிலாம் கேட்டேன், சரி போனா போறது, லிஸ்ட்ல வந்து மோக்ஷத்தை ஆட் பண்ணி வச்சுப்போம். இப்போ சப்போஸ் வந்து அந்த 300 பேஜ் நோட் புக்ல வந்து ஒரு 5217 டிசையர்ஸ் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த மோக்ஷம் வந்து 5218th நம்பரா இருக்கும், லாஸ்ட் ஐட்டமா இருக்கும். இப்ப இத வந்து என்ன சொல்றோம்னா, இந்த முமுக்ஷுத்வத்தை மந்த முமுக்ஷுத்வம் ஆர் மந்த முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மோக்ஷம் வந்து லிஸ்ட்ல கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா டாப் இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த வாரமும் இந்த பாடல் இதே இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது அப்படின்லாம் வந்து ரேடியோல இதெல்லாம் வரும்ல, அது மாதிரி இந்த மோக்ஷம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டாப் ப்ரையாரிட்டிக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா மத்தியம முமுக்ஷு. இன்னும் வந்து தீவிர முமுக்ஷு வரவே இல்லை, மோக்ஷம் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரணும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா மத்தியம முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எழுதினோம் இல்லையா, 5218 எழுதினோமே, இப்ப அதை திறந்து பார்த்தா
நே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, பாக்கி எல்லாம் அழிஞ்சு போயிடுது, காணாம போயிடுது. என்ன அது அப்படின்னா மோக்ஷம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருக்கான். பாக்கி எல்லாத்தையும் வந்து இந்த மோக்ஷம் அப்படிங்கிற அந்த டிசையர் இருக்குல்ல, பாக்கி டிசையர் எல்லாத்தையும் இந்த மோக்ஷ டிசையர் சாப்பிட்டுடுதான். அதனால நோட் புக்ல வேற எதுவுமே இல்லை, வென் ஓன்லி மோக்ஷம் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு பேரு தீவிர முமுக்ஷுத்வம். சோ அந்த மாதிரி யார் ஒருத்தர் இருக்காளோ அவளை நம்ம தீவிர முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம். ஓ ஒருத்தர் வந்து அமுமுக்ஷு டு மந்த முமுக்ஷு, மந்த முமுக்ஷு டு மத்தியம முமுக்ஷு, மத்தியம முமுக்ஷு டு தீவிர முமுக்ஷு, தீவிர முமுக்ஷு டு முக்தா ஆகணும். இப்ப தீவிர முமுக்ஷுத்வத்தை தான் இங்க வந்து மனிஷாவதாம் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்றாரு. சோ அந்த தீவிர முமுக்ஷு எதை அடையணும், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். கட்டோபனிஷத்துல நித்யானந்தம் இருக்குல்ல, அத வந்து விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விஷ்ணு பதம், விஷ்ணு பதம்னா விஷ்ணுவுடைய ஸ்வரூபம். விஷ்ணுனா இந்த இடத்துல எதை குறிக்கிறது, ஆத்மா. சங்க சக்கர கதாதாரிய குறிக்கல, எதை குறிக்கிறது, கட்டோபனிஷத்துல விஷ்ணு வந்து பஞ்சகோஷ அதீத ஆத்மாவை ரெப்ரசென்ட் பண்றது. இந்திரியேபிய பராஹிர்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்வக்தம் அவ்வக்தாத் புருஷ பரஹ புருஷான் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹி விஞ்ஞான சாரதிர்யஸ்து மனஹ பிரக்ரஹவானர சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இதெல்லாமே நம்ம வந்து கட்டோபனிஷத்துல பார்த்த மந்திரங்கள். அப்ப ஆத்மாதான் விஷ்ணு, விஷ்ணு தான் நித்யானந்தா. அப்ப நித்யானந்தா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம்லயும் இருக்க முடியாது. ஏன், எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அது வந்து அனித்யம். மோஸ்ட் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அது வந்து சமாதி ஸ்டேட்ல அந்த மோஸ்ட் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாலும் அது எப்படி இருக்கும், அந்த சமாதி ஸ்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் போயிடும். இன்ஃபேக்ட் சமாதி ஸ்டேட் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாம சமாதி கட்டிடுறோம். அதே மாதிரி நித்யானந்தம் இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டா இருக்க முடியாது. சோ நித்யானந்தா டெஃபினட்டா இது ரெண்டுத்துக்கும் வேறான ஒரு விஷயமா தான் இருக்கணும் இல்லையா, டெஃபினட்டா இது ரெண்டு தவிர வேற ஒன்னாதான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும் வந்து தெரிஞ்சுக்கிறதோ, எது ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, தட் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் விச் இஸ் அவேர் ஆஃப் போத் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தி ஆப்ஜெக்ட். இப்ப இந்த சாட்சி சைத்தன்யம் மட்டும்தான் அனித்திய அனுபவத்திலிருந்தும் அனித்திய விஷயத்திலிருந்தும் வேறுபட்ட ஒன்னா இருக்க முடியும். அந்த சாட்சி தான் நித்யானந்தம். சாட்சி தான் நித்யானந்தம் அப்படின்னு சொன்னா அந்த சாட்சியை எப்படின்னா ரீச் பண்றது, அதுக்கு சாஸ்திரம் சொல்றது அது வந்து எக்ஸ்டர்னல் ஜேர்னி மூலமா ரீச் பண்ற விஷயம் இல்லை, அது இன்டர்னல் ஜேர்னி. இப்போ பஞ்ச கோஷ விவேகம் மூலமா நாம வந்து அந்த நித்யானந்தத்தை சாட்சி ஸ்வரூபமா தெரிஞ்சுக்கிறோம். விஷ்ணோகோ பரமம் பதம் இதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்றது. அப்ப சாட்சி சைத்தன்ய பரமம் பதம் மோக்ஷம். பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.